வணக்கம் வாங்க இன்றைக்கு நாம் ஒரு சிறிய மூலிகை பார்க்கறதுக்கு எனது நண்பர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேங்க. இன்றைக்கி அருமையான ஒரு மூலிகை அவர் வீட்டில் வந்து நிறைய வச்சுருக்கிறாரு. அதில் ஒரு பகுதி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்கிறேங்க. நம்ம சுகரை பற்றி நாம் ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கிறோங்க. அதில் ஒரு வீடியோவில் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு மெடிசன் கிடச்சிருக்கு. நிறைய இடத்துல வந்து கிடைக்கக்கூடிய பொருள் இந்த ஃப்ரூட்ஸு, நோனி பழம்னு சொல்லுவாங்க, நோனி ஃப்ரூட்ஸ் அப்படிம்பாங்க, தேன் காயின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2-3 வகையாக இருக்குதுங்க. அதை வந்து இன்றைக்கி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறேன். அது எதுக்காக பயன்படுகிறது, எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நோனி ஃப்ரூட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சில இடத்துல நிறைய கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காது. இப்போ நோனி ஃப்ரூட்ஸ் பழம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது வந்து கடவுளாக படைக்கப்பட்டது. இதை இயற்கையாக இந்த இடத்துல முளைச்சி வந்திருக்குங்க. யாரும் விதையும் போடல, ஒன்றும் போடல, தானே வந்த இடங்க. இது வந்து நிறைய வந்து இங்கே வந்து நிறைய இருக்குங்க. இந்த பழம் பாருங்கள், எப்படி பழம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த பழத்துக்குள்ளே இருக்கிற விதையை மட்டும் நம்ம எடுத்து நம்ம சுகருக்கு வந்து பயன்படுத்தணும். பாருங்கள், காய் எப்படி இருக்குது, பூ எப்படி இருக்குது, இதோடைய பலன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது பழம் பழுத்து கீழே விழுந்துருங்க. இதை வந்து யாரும் வந்து நிறைய சாப்பிட தெரியாது, இது என்னன்னு தெரியாது. பழத்தை நம்ம சாப்பிட வேண்டியதில்லைங்க. இந்த விதையை கொண்டு அரைச்சி நம்ம பவுடர் பண்ணி ஒவ்வொரு விதையும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா போதும். சுகருடைய அளவு அதிகமாக இருக்காதுங்க. சுகருடைய அளவில் இருந்து நார்மலாக இருந்து நம்ம எப்பயுமே வாழ்நாள் முழுசு சுகரில் இருந்து நம்ம வந்து விடை பெறுவோங்க. சுகருக்கு ஒரு சின்ன ஒரு முற்றுப்புள்ளிங்க பார்த்துங்க. இந்த மாதிரி காயெல்லாம் பாருங்கள், நிறையா இருக்குங்க. நோனி ஃப்ரூட்ஸுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தலையும் பார்த்துங்க, காயும் பார்த்துங்க. உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்தால் எங்கே வேணால் இந்த மாதிரி கிடச்சினா நீங்கள் இது வந்து சுகருக்கு இதை வந்து எடுத்துங்க, பயன்படுத்துங்க. இங்கே பாருங்கள் காய் எப்படி காய்க்குதுன்னு பாருங்கள். காய் நீளமாக இருக்கும் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள், நூல்கோல் மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்படியே பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். நூல்கோல் எப்படி இருக்குது, அதே மாதிரி இது கொஞ்சம் நீளமாக இருக்குங்க. நூல்கோல் வந்து பருமனாகவும் உருண்டையாகவும் கொஞ்சம் உருண்டையாக இருக்கும், இது கொஞ்சம் நீளமாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குங்க. இது கிடைக்கும் போது உங்களை வந்து பதப்படுத்தி வச்சுங்க. நிறைய வந்து விதைகள் கிடைக்கும் போது அந்த விதைகளாக எடுத்து பயன்படுத்திங்க. டெய்லி அந்த விதையை வந்து நீங்கள் பவுடர் பண்ணியோ அரைச்சியோ நீங்கள் குடிச்சிங்கன்னா சுகர்லேருந்து கொஞ்சம் குறையும். வாங்க இதை வந்து நம்ம எப்படி விதை இருக்குதுன்னு விதையை நம்ம பார்க்கலாம் வாங்க. பார்ப்போம். நாம் வந்து இன்றைக்கி வேணுன்ற அளவுக்கு நமக்கு வந்து காய் நிறைய கிடைச்சிருக்குது. நம்ம வந்து பழமாக இருக்கிறத வந்து நம்ம பொறிச்சிக்கலாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா எப்போயுமே சீசன்லாம் கிடையாதுங்க. எப்போ வேணால் காய் இருக்குங்க. இதுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு மெடிசன் தீர்ந்துருச்சு, மெடிசன் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள் இப்படி தான் இருக்குங்க. நல்லா பழுத்த காயை எடுத்துட்டோன்னா சீக்கிரமாக பொறிச்சிக்கலாங்க. இதை கொண்டு போய் நம்ம அப்படியே காய வச்சு பாருங்கள். அப்படியே தள்ளினாவே கீழே விழுந்துட்டு பாருங்கள். இப்படி தாங்க ஈஸியாக இருக்குங்க. கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பொறிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. பாருங்கள் இப்படி இப்படி விழுவுங்க. பழுத்து இருந்தால் கீழே விழுந்துடும், தானே நம்ம பொறிக்கலாங்க. இவ்வளோதாங்க. அப்படி உழுக்குனாவே நகைப்பழம் ஒரு மாதிரி உழுது பாருங்க. அவ்வளோதாங்க. நாம வந்து இன்னைக்கு இதை கொண்டு போய் எப்படி காய வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க நிறைய வந்து கீழே உளுந்து கிடக்குதுங்க. பழம் பழுத்து நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. பாருங்க இதெல்லாம் வந்து பழுத்து நிறைய உதிர்ந்து கீழே கிடக்குது. பாருங்கள் எப்படி நமக்கு விதை எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த பழத்தை வந்து அப்படியே காய வச்சு இந்த விதையை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய பொறிச்சு கொண்டு போய் பதப்படுத்தலாங்க. இன்னைக்கு ஃபீல்டுலயே வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஃபுல்லா பாத்துறலாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இத வந்து நாம இப்போ வந்து தண்ணியில கழுவிடலாங்க. கழுவி எப்படி இருக்குன்னு பாத்துறலாங்க. இதுதாங்க அதோடைய பழம். பாருங்க கீழே உளுந்து கிடந்தது. ரொம்ப பழுத்து போனதிலிருந்து இந்த மாதிரி நம்ம வந்து விதை எடுத்துக்கிறோம். இதாங்க பழம் பார்த்துங்க. நோனி ஃப்ரூட்ஸ் பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படியே பார்த்துங்க. இந்த விதையை மட்டும் நல்லா பார்த்துங்க எப்படி விதை இருக்குன்ற மட்டும் பார்த்துங்க. ஐடி உங்களுக்கு வந்து ஒரு பொருளுடைய ஐடி தெரிஞ்சால் போதும். யாரையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. பழத்தை பேரை சொன்னீங்கன்னா அந்த பழம் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா இந்த பழமான்றதை ப்ரூவ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பாரு விதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குங்க விதை. இந்த விதையெல்லாம் நம்ம காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. பவுட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கே மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். வாரம் 2 டைம் 3 டைம் ரெகுலர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது மாத்திரை சாப்பிட்ற மாதிரிங்க. இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சுகர் அளவுலேருந்து கண்ட்ரோல் பண்ணிடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குங்க விதை. காய வச்சு இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி நாம் ஒரு நிறைய பழத்தை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் காய வைப்போங்க. இன்றைக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து அரைச்சி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறீங்க. பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா ஒரு பிடி ஒரு இதில் வந்து எவ்வளோ பிடிக்கணுமோ அவ்வளோ ஒரு பிடி எடுத்து நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கும்போது பாலில் ஒரு பிடி போட்டு பாலில் மட்டும் சாப்பிட்டுங்க. வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுடைய வந்து சுகர் எப்படி குறையுது அப்படின்னு பார்த்துங்க. இது உங்களுக்கு வந்து 100% சரியாக இருக்கும். அப்படி சரியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த பழம் எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க. வாங்கிட்டு வந்து வச்சு சுகர்லேருந்து நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தை காத்துக்குங்க. நாம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கங்க.